first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Hallelujah, 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 it shall be given unto you. Seek and you shall find. Knock and it shall be opened unto you. Hallelujah, 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 hallelujah. Shall not live by bread alone, but by every word that proceeds out from the mouth of God. Hallelujah, hallelujah. Dear friends in Christ, I greet you in the name of our Lord and Savior, Jesus Christ. Today for our meditation, I am going to share the Proverbs chapter 4, verses 23. Ella kavalodum un irudayathai kaathukkol, adanidathil nindru jeeva oottru purappadum. Meendum vaasikiren. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வசனத்தை மையமாக வைத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற செய்தியின் தலைப்பு பாழுங்கிணறு. பாழுங்கிணறு. சந்திரன் சூரி என்கின்ற இரண்டு சகோதரர் இருந்தார்கள். இதிலே சூரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் இளையவர். ஆனால் அவருடைய அண்ணன் சந்திரன் ஆடிட்டர் படித்துக் கொண்டிருந்தார். ஆடிட்டருக்காக தன்னுடைய சகோதரன் சூரியனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்ட சந்திரன் அவரும் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்வின் மீட்பராக கண்டு கொண்டார். எனவே இவர்கள் சந்திரன் வில்லியம்ஸ் என்றும் சூரி வில்லியம்ஸ் என்றும் அவர்கள் தன்னுடைய பெயர்களை வைத்துக் கொண்டார்கள். இப்படி மனமாற்றம் அடைந்த வாழ்க்கையில் சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்திருக்குது. என்னென்னா, என்னுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை நான் கண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். இதுவரை 90 நிமிடங்கள் மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தேன். ஆனால் இப்பொழுதோ நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை என் உள்ளத்திலே கண்டுகொண்ட பின்பு 6 மணி நேரம் படிக்கின்றேன். படிப்பிலே அதிகமான ஆர்வமும் நான் படிப்பதிலே அதிக முன்னுரிமையும் கொடுக்க என்னால் முடிகிறது என்று சொல்லி சொன்னார்.
மனம் சுத்தமானது, ஆபாசமான சிந்தனைகள் விலகின, என்னால் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த முடிந்தது என்று சந்திரன் சொன்னார். கடைசியில் இந்த சந்திரன் இங்கிலாந்தில் அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எக்ஸாமில் மிக குறைந்த வயதிலேயே தேர்ச்சி பெற்ற மாணவர் என்ற சாதனை படைத்தார். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் கல்லூரியில் படிச்சுட்ருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், ஆபாசமான சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாத காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். எனவே நாம் அதிகமாக படிப்பிலே கவனம் செலுத்த முடியும் என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ள கடவுளின் உதவியை நாடுங்கள். உங்கள் பங்குக்கு நீங்கள் கடினமாக முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் உள்ளம் பாழும் கிணறு போல் இல்லாமல் ஊற்று சுரக்கும் கிணறு போல இருக்க வேண்டுமையானால் நமக்குள்ளே உள்ள தீய எண்ணங்கள், கெட்ட பழக்கங்கள், பழிவாங்கும் எண்ணங்கள், கசப்பு, வெறுப்பு ஆகியவைகளை நாம் அகற்றி விடுவோமேயானால் நம்முடைய மனம் ஃப்ரீயாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்பொழுது இது போன்ற பழக்கங்கள், தேவையில்லாத தீமையான கேடுபாடான காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகும். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குவார், நம் வாழ்வை ஆசீர்வதிப்பார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருகிற மக்களாக நாம் இருப்போம். உங்களுடைய சிந்தனைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இறைக்கின்ற ஊற்று சுரக்கும், ஆனால் சுத்தமான ஊற்றே பயன்படும். இறைக்கின்ற ஊற்று சுரக்கும், ஆனால் சுத்தமான ஊற்று தான் பயன்படும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குமே ஆனால் அதிலே சுரக்கின்ற நல்ல எண்ணங்கள், நல்வாழ்வின் காரியங்கள், அது பிறருக்கு பயனுள்ளவைகளாக நல்லவைகளாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. நாம் ஜெபம் செய்வோம். கடவுளே, என் வாழ்க்கை சுத்தமுள்ளதாக, பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க என்னை சுத்தப்படுத்தும், சுத்தமாகவே இருக்க காவலாக உமது வேதத்தையும் ஆவியானவரையும் எனது மனசாட்சிக்கு துணையானதாக வைத்தருளும். ஆமேன்.